வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். உயிர் பலி கொடுக்கலாமா? சில கிராம தெய்வதைகளுக்கு ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்கிறார்களே, இது தர்மமாகுமா? பக்தருக்கு சூசகமாக பதிலளித்த மகாபிரியவா, அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. மகாபிரியவா என்ன பதில் சொன்னார் சூசகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபிரியவாளை பார்த்து சில கிராம தெய்வதைகளுக்கு ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்கிறார்களே, இது தர்மமாகுமா என்று ஒரு பக்தர் கேட்டார். மகாபிரியவா சற்று நேரத்திற்கு பின் மெதுவாக கூறினார்கள், ஜனங்கள் பலவிதமான பழக்க வழக்கமுடையவர்கள், அவரவர் தொழில் சூழ்நிலை இயல்பு மரபு ஆகியவற்றுக்கு ஏற்பத்தான் வாழ்க்கை முறை அமையும். இதில் எது உயர்த்தி எது தாழ்த்தி என்று யாரும் முடிவு செய்ய முடியாது. நீங்க கேட்ட இதே கேள்வியை ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவரிடம் கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, எங்க வீட்டில் யாருக்காவது அல்லது ஆடு மாடுகளுக்கு உயிர் ஆபத்து வந்தாலும், ரொம்ப கடுமையான வியாதியா இருந்தாலும், உயிருக்கு பதில் உயிர் தரேன் காப்பாத்து அப்படின்னு கிராம தெய்வத்தை கிட்ட வேண்டிப்போம். மனுஷனோ மாடோ உயிர் பழிச்சிடும், நாங்க சொன்னபடியே பலி கொடுக்கிறோம், பேச்சு மாறலாமா? மேலும் அந்த குடியானவர் சொல்கிறார், நீங்க சாப்பிட்ற சோற்ற சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றீங்க, நாங்க சாப்பிட்றத எங்க சாமிக்கு படைக்கிறோம். இதை சொல்லிவிட்டு மகாபிரியவா அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள். பொருள் புரிந்து கொள்வது பக்தரின் பொறுப்பு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.